எல்லாருக்கும் வணக்கம். சற்று முன்பு திரைப்பட நடிகர் விஷால் அவர்களோடு கைபேசி வழி நான் உரையாடினேன். அப்ப அவர் என்ன சொன்னார்னா, போராட்டங்களால எதையும் சாதிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார். எங்களுடைய உரையாடல் என்பது எதை சார்ந்து இருந்தது என்று கேட்டால், நான் கேட்டேன், விவசாயிகளுக்கு திரைப்படம் பார்க்க வருபவர்களின் காசில் இருந்து ஒரு ரூபாய் எடுத்தாரன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க, அது எந்த விதத்தில் சாத்தியமாகும் என்பது போன்று நான் வினா எழுப்பினேன். அதுக்கு அவர் சொன்னாரு, இல்ல நீங்க என்ன செய்ய போறீங்க விவசாயிக்கா என்ன கேட்டாரு. நான் சொன்னேன், நாங்க வந்து செய்யற இடத்துல இல்லைங்க, கேட்டு பெறக்கூடிய இடத்துல இருக்கிறேன். நான் வந்து ஒரு விவசாயி விட்டு பிள்ளை. நேற்று வரைக்கும் நீங்க திரைப்படம் சார்ந்த திரைப்பட தொழில் சார்ந்தவர்களோடு போட்டிட்டு இருந்தீங்க, அதை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்க, அதை பத்தி எந்த கவலையும் எங்களுக்கு இல்ல. ஆனா அதை தாண்டி விவசாயம் விவசாயி அப்படிங்கிற விஷயத்துல நீங்க மூக்க நுழைக்கும் போது அதை சாதாரணமா கடந்து போகக்கூடிய இடத்துல நான் இல்ல, அதனால உங்களை கேள்வி கேட்கிறேன், எனக்கு பதில் சொல்ல கேட்டேன். அப்ப சொன்னாரு, உங்களுக்கு என்ன தெரியும் விவசாயத்தை பத்தி, என்கிட்ட டேட்டா பேஸ் இருக்குன்னாரு. என்கிட்ட வந்து விவசாயிகளை பத்தி டேட்டா பேஸ் இருக்கு, எத்தனை விவசாயிகள் செத்துட்டுருக்காங்கிற விஷயம் எனக்கு தெரியனாரு. விவசாயம் என்பது டேட்டா பேஸ்ல தெரிஞ்சக்கூடிய விஷயம் அல்ல, அதுல வந்து அனுபவித்து நமக்கு சொந்தக்காரன் யாரும் செத்துருக்கணும், இல்ல நம்ம கண் முன்னால நமக்கு வேண்டியப்பட்ட குடும்பம் ஏதாச்சும் அழிஞ்சிருக்கணும், இல்ல நம்ம வீட்டிலேயே அடுத்த வேலை உணவுக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டிருக்கணும் அப்படிங்கறத நான் அவர்கிட்ட தெளிவா பதிவு பண்ணேன். அப்ப அவர் சொன்னாரு, எனக்கு டைம் இல்ல, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் அப்படின்னாரு. சமீபத்தில் தஞ்சாவூர் கடந்த ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர்ல போயிட்டு, நான் வந்து தஞ்சாவூர் டெல்டா பகுதியில் வந்து விவசாயம் பண்ண போறேன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிட்டாரு. நான் அதை கேட்டேன், டெல்டா மாவட்டத்தில் நீங்க விவசாயம் பண்ண போறேன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிட்டீங்க, அதுக்கு முதல் முறையா ஆதரவு தெரிவித்து உங்களுக்கு ஆதரவா நான் பதிவு போட்டேன். இந்த மாதிரி வந்து ஒரு விவசாயத்து சார்பா ஒரு நடிகர் வந்திருக்காரு, சந்தோஷப்பட்டேன். எங்க அதை செஞ்சுட்டு கேட்கும் போது அவர் சொல்றாரு, அதை விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல, நான் விவசாயம் பண்ணணும் தெரியுமான்னு கேக்குறாரு எங்கிட்ட. அப்படி விவசாயம் பண்றதை விளம்பரப்படுத்துறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லைன்னா அப்புறம் என்னத்துக்கு அன்னைக்கு அவ்வளவு பெரிய பொது மேடையில பல ஆயிரக்கணக்கான பேருக்கு மத்தியில டெல்டா மாவட்டத்தில் நான் விவசாயம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அறிவிக்கணும். என்னுடைய கேள்வி இதுதான். என்னுடைய இரண்டாவது வினா, நாங்க வந்து 20 கோடி ரூபாய் மாசத்துக்கு வசூல் பண்ண போறோம், யார் விட்டு காசு? நாங்க படம் பார்க்க வருவோம், எங்க காசுல இருந்து 1 ரூபாய் பிச்சை போடுறியா நீ, எடுத்து எங்களுக்கு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு விளம்பரம் தேடுறேன். கேட்டா இதெல்லாம் உங்கள்ட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, நான் கேட்கிற கேள்வி பதில் சொல்லிட்டு நேத்தி வரைக்கும் நீ திரைப்படத்துறையை சார்ந்தவர்களை வச்சுக்கிட்டு விளையாண்டுட்டு இருந்தா உன்னை அவனு கேட்டிருக்க மாட்டான். நீ என்னைக்கு விவசாயத்தை பத்தி பேசுறியோ நாங்க கேட்போம்டா உன்ன, அதுக்கான உரிமை எங்களுக்கு இருக்கு. நீ அப்படியே ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷன் கிடைக்கலாம் நினைச்சிட்டு இருக்க, டயர் பார் சங்க தேர்தலில் ஜெயிச்சிட்டோம், நடிகர் சங்க தேர்தலில் பொதுச்செயலாளர் ஆயிட்டோம், அப்படியே வந்து அரியணையில் உட்காந்து தமிழகத்துக்கு முதலமைச்சர் ஆயிலாம் நீ கனவு கண்டுட்டு இருந்தீங்கன்னா, உன் கனவுக்கு எமனா நிக்கக்கூடிய சக்தி எங்களை போன்ற இளைஞர்களுக்கு இருக்கு. ரெண்டாவது கேட்கிற, போராட்டத்தால என்ன பண்ண முடியும்னு கேட்டேன். ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பத்தி நான் வந்து உனக்கு முன்னுதாரணம் காட்டினேன், மெரினாவில் நடந்த போராட்டம் எப்படி வெற்றி பெற்றுன்னு சொல்லிட்டு, அதுக்கு நீ பதில் சொல்ல எங்கிட்ட. ரெண்டாவது, நான் போயிட்டு அருண்ஜேட்லி மீட் பண்ண சொன்னேன், நீ அருண்ஜேட்லியை போய் எதுக்கு மீட் பண்ணுங்கிறது உலகத்துக்கே தெரியும், பாரதிய ஜனதா கட்சியில் நீ சேருவதற்காக 150 கோடி ரூபாய் பேரம் பேசுறதுங்கிற விஷயம் என்கிட்ட இருக்கு. ஆக உன்னுடைய சுயலாபத்துக்காக போய் சந்திச்சுட்டு நான் வந்து பொதுமக்களுக்காக சந்திச்சு சொல்றேன், டெல்லியில போராடிட்டு இருக்க விவசாயிகளோட போராட்டத்தை கேவலப்படுத்துற மாதிரி அந்த போராட்டம் தேவையற்றது என்று சொல்லியிருக்கேன். அப்புறம் என்னத்துக்கு நீ போய் அருண்ஜேட்லியை பாக்குற, உன்னால என்ன பார்த்து என்ன செய்ய முடிஞ்சிச்சு? விஷால், நல்லா கேட்டுக்க, நீ வேற விஷயத்தை டச் பண்ணிருந்தா உன்னை நாங்க சீண்டிருக்க மாட்டோம். ஆனா எப்ப நீ விவசாயம் சார்ந்தவர்களை வந்து தீண்டுற மாதிரி நான் வந்து உனக்கு வந்து செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்றியோ, 20 கோடி ரூபாய் தரப்போறேன்னு சொல்றியோ, இப்ப இந்த கேள்வியை நான் கேட்கிறேன் உங்ககிட்ட. அதனால நீ இதுக்கு பயந்தாவது அந்த 20 கோடி ரூபாய் அந்த ஏழை விவசாயிகள் செஞ்சுன்னா எங்களுக்கு மகிழ்ச்சி தான். ஆனா எங்கள்கிட்ட 1 ரூபாய் வாங்கி அதுல செய்வேன் அப்படின்னு சொல்றது வந்து ஏத்துக்க முடியல. ஆக இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நேற்று வரைக்கும் எங்க அப்பனும் தாத்தனும் பாட்டனும் உப்பாட்டனும் இந்த விளம்பரங்களை நம்பி மாயைகளை நம்பி அதுல வீழ்ந்து இன்னைக்கு எங்களெல்லாம் அடிமைகளா வச்சிருக்கிறாங்க. இந்த தலைமுறையானது எதற்கும் அஞ்சாது, யாருக்கும் வந்து பயந்து அடிபணியாது. அதனால எங்களுடைய சார்பா நாங்க வந்து வாழ போறது கொஞ்ச நாள் பிறந்துட்டோம் சாக தான் போறோம், அது நாளைக்கே அந்த சம்பவம் நடந்தா கூட சந்தோஷம்தான் அப்படிங்கும் போது, வாழக்கூடிய நாள்ல எங்களுக்கு கண்ணு கேட்டாப்புல நடக்கக்கூடிய அநீதிகளை தட்டி கேட்போம். அது எவன் ஆதரிச்சாலும் சரி, ஆதரிக்காட்டியும் சரி, அது விஷாலா இருந்தாலும் சரி, வேற எவனா இருந்தாலும் சரி, கொத்து கொத்தா செத்துக்கிட்டு இருக்க விவசாயிகளுக்கு எங்களால முடிஞ்சது செய்யணும் நாங்க நினைக்கிறோம், விழிப்புணர்வு உண்டாக்கணும் நினைக்கிறோம், விவசாயி யாரையும் சார்ந்து வாழக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அவன் விளைவிக்கக்கூடிய பொருளுக்கு அவனே விலையை நிர்ணயிக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். இதுல வந்து அரசியல் பண்றதுக்கு விஷால் நீ இல்ல, வேற எவன் நுழைஞ்சாலும் விடப்போவது அல்ல சொல்லிட்டு
நன்றி வணக்கம். உறவுகளே, நான் உன்னையோடு சொல்லுகிறேன் கேட்டுங்க, நீங்க எந்த விஷயத்துக்கு கடன் கொடுத்தாலும் சரி, கொக்காட்டியும் சரி, அரசியலை பத்தி பேசுவோம் பேசாம போவோம் அது அடுத்த விஷயம். ஆனா இப்படி வந்தேரிகளுக்கு இடம் கொடுத்து இடம் கொடுத்து நம்மளை வந்து ஒருத்தங்களை ஒருத்தன் காலை பிடிச்சி இழுத்து விட்டுக்கிட்டு இந்த மண்ணுக்குள்ள நம்மளுடைய இனமானது அழிக்கப்பட்டுக்கிட்டு இருந்ததை மட்டும் மறந்துடாதீங்க. இது வந்து நான் வந்து பெரிய ஆள் ஆகணுங்கிற முயற்சியில் ஆண்டு முன்னித்தனை நல்லா சம்பாதிக்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் வந்து இந்த மாதிரி விஷயங்களை உங்கள்கிட்ட கொண்டு வரதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படியே வந்து நம்மளுடைய இனமானது அடிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. யாராவது ஒருத்தவங்கனாச்சும் அதை பேசி அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு உண்டு பண்ணுங்கிற எண்ணத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இது என்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்கான முயற்சி கிடையாது. உங்க வீட்டில் உள்ளவனா, உங்களோட தம்பியா, இல்ல அண்ணனா, இல்ல கூட பிறந்தவனா நினைச்சு என்ற குரலுக்கு ஆதரவு தாங்க. கெட்டதை தட்டி கேட்போம், நல்லதை தட்டி கொடுப்போம், இதான் நிலைப்பாடு. கடம் கொத்து களமாடுவோம், நாளைய நமதாக்குவோம். உலக தமிழர்களின் சார்பில், உலக தமிழர் ஒற்றுமை குழுமத்தின் சார்பிலே கெட்ட விஷயங்களுக்கு என்னைக்கு நாங்க எதிரியாக நிற்போம் சொல்லிட்டு இந்த நாள் எல்லாருக்கும் இனிமே ஆகட்டும். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.